இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 65 ரூபாயில இருந்து மேக்ஸिमम 850 ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய இன்ட்ரஸ்டிங்கான கேஜெட்ஸோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேஜெட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஓகே, நம்ம எட்டாவதா பார்க்கக்கூடிய கேஜெட் நேம் பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன் ஆர்கனைசர். மெயினாக இயர்ஃபோன் வந்து லென்த்தாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கேஜெட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரப்பரால் மேட் பண்ணியிருக்காங்க. இதோட டாப் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கவர் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயரை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப சின்னதாக இருக்கனால உங்கள் பாக்கெட்லேயோ பர்ஸ்லேயோ ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணி கொண்டு போக முடியும். நார்மலாக இயர்ஃபோனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தாக இருக்கும். பாக்கெட்டில் நீங்கள் மொபைல் வச்சுருந்தாலும் எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தொங்கிட்டு இருக்கனால சில டைம் வந்து அது அன்கம்ஃபர்டபிளா இருக்கும். இந்த இயர்ஃபோன் ஆர்கனைசர்ல இயர்ஃபோனோட ஒயர்ஸை ஒரு சைடு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த லென்த்ல ஒயர் வேணுமோ அந்த லென்த்ல மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன் ஆர்கனைசர்ல வந்து நீங்க சுத்தி வச்சுக்கலாம். இதனால பாத்தீங்கன்னா நீங்க இயர்ஃபோன் யூஸ் பண்றப்ப எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் எதுவுமே கீழே தொங்காது. நீங்க பஸ்லயோ ட்ரெயின்லயோ டிராவல் பண்றப்பையும் லென்த்தா இருக்கக்கூடிய இயர்ஃபோனோட ஒயர்ஸை இந்த கேஜெட் மூலமா நீங்க சின்னது பண்ணி வச்சுக்க முடியும். இந்த கேஜெட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 65 ரூபாய் தான். ஓகே, நம்ம ஏழாவதாக பார்க்கக்கூடிய கேஜெட் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பவர்டு எல்இடி கேண்டில். இந்த கேஜெட் வந்து நைட் டைமில் நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கேஜெட். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேண்டில் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட டாப் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு சோலார் பேனல் இருக்கு. லைட் எரியக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில்லேருந்து வரக்கூடிய ஃப்ளேம் ஷேப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு. இந்த ஆன் ஆஃப் பட்டனை நீங்கள் ஆன் பண்ணாலும் அந்த லைட் வந்து எரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைட் சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம சுவிட்சை ஆன் பண்ணி எப்ப டார்க்கான சிச்சுவேஷன் நமக்கு வருதோ ஆட்டோமேட்டிக்கா அதோட லைட் வந்து நமக்கு ஆன் ஆயிடும். இந்த லைட் வந்து கேண்டில் இருந்து எந்த அளவுக்கு வெளிச்சம் வருமோ அந்த அளவுக்கு தான் இந்த ப்ராடக்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்க அழகுக்காக மட்டும் தான் பயன்படுத்த முடியும். இதை வச்சு ரூம் ஃபுல்லா லைட் வரும் அப்படிங்கறத எதிர்பார்க்க முடியாது. இது வந்து ரொம்பவே கம்மியான பிரைஸ் தான். வேணும்னா நம்ம 2 or 3 வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்க்காக இந்த கேண்டில் லைட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கேண்டில் லைட்ல நீங்க பேட்டரியோ ரீசார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அவுட்டோர்ல கொண்டு இந்த கேண்டில் லைட்டை நீங்க வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நேரத்துல சோலார் பேனல் மூலமா இதை சார்ஜ் பண்ணிக்கும். இந்த சோலார் பவர்டு எல்இடி கேண்டில் லைட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு வந்து சேல் பண்றாங்க. ஓகே, நம்ம ஆறாவதாக பார்க்கக்கூடிய கேஜெட் நேம் பார்த்தீங்கன்னா 3-in-1 8-pin USB டைப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட USB டைப் C டைப், அதுக்கப்புறம் ஐஃபோனோட சார்ஜிங் பின் ஒரே USB கேபிள்லேயே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலர் வேரியண்ட்டில் வருது. அது மட்டும் இல்லாமல் இதோட பில் குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இதோட ஒயர் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேபிளோட ஒயர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கேபிளை யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்டோட C டைப், அதுக்கப்புறம் நார்மல் USB பின், கூட பாத்தீங்கன்னா ஐபோன் நீங்க வச்சிருந்தாலும் அதையும் நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான பின் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த USB கேபிளை நம்ம பவர் அடாப்டரோட கனெக்ட் பண்ணிட்டு ஒரே டைம்ல 3 டிஃபரண்ட் ஆஃப் மொபைல நம்ம சார்ஜ் போட முடியும். இந்த 3-in-1 8-pin USB டைப் கேபிளோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 157 ரூபாய்க்கு வந்து சேல் பண்றாங்க. ஓகே, நம்ம அஞ்சாவதா பார்க்கக்கூடியது ஒரு ஃபிட்ஜெட் ஸ்பின்னர். ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் வந்து ரொம்பவே பழைய கேஜெட் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இது வந்து ஒரு யூனிக்கான ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லலாம். இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னரில் ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இதை வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது 3 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக்கில் கேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 3 பவர்ஃபுல்லான மோட்டர் வித் விங்ஸோட வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஆன் பண்ணுறப்ப நமக்கு ப்ளூ கலர்ல லைட் இண்டிகேட் ஆகும். இதை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னரை நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் இருக்கக்கூடிய மோட்டார்ஸ் வந்து ஆன் ஆயிட்டு ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் வந்து நமக்கு கண்டினியூஸாக சுத்திட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னரோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஃப்ரெண்டான மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பூமராங் மோட். ஃபிட்ஜெட் ஸ்பின்னரை நீங்கள் சுற்றி விட்டதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய மோட்டர்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கப்ப ஃபிட்ஜெட் ஸ்பின்னரை 30 டிகிரியில் நம்ம மேலே தூக்கி போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது போயிட்டு ரிட்டன் நம்ம கைக்கே வந்துடும். ரெண்டாவது மோட் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நேராக அந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னரை மேலே விடுறப்ப வெர்டிக்கலாக அது மேலே போயிட்டு திரும்ப நமக்கு கீழே வந்துடும். மூணாவது மோட் நீங்கள் சேஞ்ச் arrange பண்ணிட்டா ஹரிசாண்டலா அந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னரை நீங்க விட்றப்ப ஆப்போசிட்டா இருக்கவங்க கூட நீங்க ப்ளே பண்ணிக்கலாம். இதுல இருக்கக்கூடிய லாஸ்ட் மோட் வந்து பாத்தீங்கன்னா லோ ஆல்டிட்யூட் மோட். இந்த மோட்ல நம்ம வெச்சிட்டு ஃபிட்ஜெட் ஸ்பின்னரை கிரவுண்ட் நோக்கி நம்ம வெச்சிட்டோம் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட்லயே நமக்கு அப்படியே ஃப்ளோட் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி இது யூனிக்கான ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் அப்படினு சொல்லலாம். இந்த மாதிரி இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர்ல யூனிக்கா இத்தனை மோட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஃப்ளையிங் ஃபிட்ஜெட் ஸ்பின்னரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 850 ரூபாய்க்கு வந்து சேல் பண்றாங்க. ஓகே, நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய கேஜெட் நேம் பார்த்தீங்கன்னா கொலாப்சபிள் சிலிக்கான் கப். இந்த சிலிக்கான் கப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சின்னதாக இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 500 ml காஃபியோ ஜூஸோ பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கப் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிலிக்கான் கப்போட ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட டாப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேப் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு அப் டு 550 ml வரைக்கும் ஜூஸோ காஃபியோ இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, லிக்விட் சிலிக்கான் அப்படிங்கறது நம்ம ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இதுல அப் டு -40 டிகிரி செல்சியஸ்ல இருந்து +200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது ஹீட்டோ கோல்டோ தாங்கக்கூடிய தன்மையுடையது. பட் இந்த சிலிக்கான் கப்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான மெட்டல் ஸ்பூனோ இல்ல ஃபோக்கோ வந்து பயன்படுத்தக்கூடாது. நார்மலா இதை நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் வாஷ் பண்ணி வச்சாலே போதுமானது. அது மட்டும் இல்லாம இதை ஈஸியா கேரி பண்றதுக்கு நமக்கு ஒரு ஹூக் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஹூக்கை நீங்க வெளியே போறப்போ உங்க பேக்ல ஈஸியா நீங்க மாட்டிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கொலாப்சபிள் சிலிகான் கப்போட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 592 ரூபாய்க்கு வந்து சேல் பண்றாங்க. ஓகே, நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய கேஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டேப் வாட்டர் அண்ட் ட்ரிங்க் பீவரேஜ். டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் வாட்டர் கேன்ஸ் வந்து இதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிலிக்கான் கேப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பாட்டம் சைடில் ஒரு டியூப் கனெக்ட் ஆகி இதோட கீழ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டரை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மேலே இதோட டாப் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரி இன்சர்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் சைடாக நம்ம தான் வாங்கி இன்சர்ட் பண்ணிக்கணும். இதில் பேட்டரி இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட டாப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்ப இதோட பாட்டம் சைடில் இருக்கக்கூடிய மோட்டரை வந்து நமக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். இது எப்படி நம்ம கேனில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 5 லிட்டர்ஸோ இல்லை 20 லிட்டர்ஸ் கேனில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இதோட டாப் பார்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறதுக்காக என்கிட்ட 5 லிட்டர்ஸ் வாட்டர் கேன் இருக்கு. இதில் வந்து இதை நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கக்கூடிய மோட்டர் ரன் ஆகிறனால கேனில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து டியூப் வழியா நமக்கு மேல வந்து டேப் வழியா நமக்கு வாட்டர் கிடைக்கும். இந்த டேப் வாட்டர் அண்ட் ட்ரிங்க் பீவரேஜோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 265 ரூபாய்க்கு வந்து சேல் பண்றாங்க. ஓகே, நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது M3 ஸ்மார்ட் வாட்ச் பேண்ட். இந்த பேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட பாக்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்டை சார்ஜ் போடக்கூடிய ஒரு USB கேபிள், நம்ம கையில் கட்டுறதுக்காக ரப்பர் ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு M3 பேண்ட் இருக்கு. இந்த பேண்டை அந்த ரப்பர் ஸ்ட்ரிப்பில் நம்ம ஈஸியாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த பேண்ட் வந்து மல்டி கலர் வேரியண்ட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவையான கலர் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேண்டை கையில் கட்டினோடனே இதோட லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டச் சென்சிட்டிவ் பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. இதை நீங்க ஒவ்வொரு டைம் கிளிக் பண்றப்பையும் டிஃபரெண்டான ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். உங்களோட ஸ்டெப்ஸ் கவுண்ட், கலோரிஸ், ஹார்ட் பீட், மோஷன், இந்த மாதிரி டிஃபரெண்டான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் நான் பல்ஸ் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன்னா அந்த ஆப்ஷன் வச்சுட்டு இதுல இருக்கக்கூடிய பட்டனை லாங் பிரஸ் பண்றப்ப பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் லைட் வந்து நமக்கு விட்டு விட்டு பிளிங்க் ஆகும். அது மட்டும் இல்லாம இவங்களோட யோகோ ஸ்போர்ட்ஸ் ஆப் அப்படிங்கறத இவங்களோட யூசர் மேனுவல்ல QR கோட் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அது மூலமா இவங்களோட ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டால் பண்ணிட்டு இவங்களோட ஆப்ல மேல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் போனீங்கன்னா இங்க டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்கோம். இங்க யோஹோ பேண்ட் 2 அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. நார்மலா இது அன்பவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டா போதும் நம்ம மொபைலும் இந்த பேண்டும் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் வழியா பேர் ஆயிருக்கும். பேர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பேண்டோட டாப் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்திருப்பாங்க. இதனால என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மொபைலோட கேமராவுக்கு ஷட்டர் பட்டனா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலை நம்ம ஷேக் பண்றப்ப 3 செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஸ்னாப் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. கூடவே இந்த ஆப்போட நோட்டிபிகேஷன் செட்டிங்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான Facebook, WhatsApp, கால், மெசேஜ் இதோட பர்மிஷன் எல்லாத்தையும் நீங்க அலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் உங்க மொபைலுக்கு யாராவது கால் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேண்ட்லயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டும். கூடவே உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ், Facebook, Instagram நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி டிஃபரெண்டான ஆப்ஷன் நமக்கு ப்ளூடூத் வழியா கனெக்ட் ஆயிருக்கனால இந்த பேண்ட் வழியாவே அந்த நோட்டிபிகேஷன் எல்லாத்தையும் நம்ம பாத்துக்க முடியும். இந்த ஸ்மார்ட் பேண்ட் வந்து நமக்கு சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுத்துக்குது. ஒன்ஸ் இந்த டிவைஸை நீங்க சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேண்டை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணா கூட 1.5 to 2 days வரைக்கும் நீங்க சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த M3 ஸ்மார்ட் வாட்ச் பேண்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு வந்து நமக்கு சேல் பண்றாங்க. இந்த பிரைஸ்க்கு கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து வர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் நேம் பார்த்தீங்கன்னா கேம் பேட் கூலர் ஃபேன். கண்டிப்பாக மொபைல் ஃபோனில் ஹெவி கேம்ஸ் விளாட்றவங்களுக்கு இந்த கேஜெட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேஜெட் ஃபேனோட பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கூலர் ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கல் லோகோ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை சார்ஜ் போடக்கூடிய ஒரு USB டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேஜெட்டோட பில் குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட பாட்டம் சைடில் ஒரு சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேஜெட்டோட டாப் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் மொபைலை வைக்கிறதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஃப்ரண்ட் சைடில் ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கக்கூடிய ஃபேன் வந்து நமக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே அந்த சார்ஜிங் போடுற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ கலரில் லைட் இண்டிகேட் ஆகும். இதை ஈஸியாக நீங்கள் கேம் விளாட்றப்போ உங்கள் மொபைலோட பேக் சைடில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் எந்த அளவுக்கு நமக்கு ஏர் ஃப்ளோ இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன டெஸ்டிங் மூலிமா உங்களுக்கு காட்டியிருக்கேன். நார்மலாக PUBG, Free Fire இந்த மாதிரி ஹெவி கேம்ஸ் ரொம்ப நேரம் விளாட்றப்ப கண்டிப்பாக மொபைல் வந்து ஹீட் ஆகும். அந்த டைமில் நம்ம மொபைலை கூல் பண்றதுக்காக இந்த கூல் பேடை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே இன்பில்டா நமக்கு பேட்டரி கொடுத்துருக்கனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணியே இந்த கேஜெட்டை நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த கேஜெட் சார்ஜ் ஏறதுக்கு 1.5 to 2 hours வரைக்கும் நமக்கு டைம் எடுத்துக்குது. ஒன்ஸ் இந்த டிவைஸை நீங்க சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 3 hours இதை நான் கண்டினியூஸா டெஸ்ட் பண்ணேன். ஸோ அப்பவும் பாத்தீங்கன்னா இதுல சார்ஜ் இருந்தது. மெயினா மொபைல் கேமிங் அதிகமா லைக் பண்ணி விளையாடுறவங்களுக்கு இந்த கேஜெட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கேஜெட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 570 ரூபாய் வந்து சேல் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா கேஜெட்ஸோட பெஸ்ட் பை லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே கிளிக் பண்ணி ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த 8 கேஜெட்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கேஜெட் சீரிஸ் நம்ம சேனலில் ரெகுலராக பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட சப்போர்ட் தேவை. அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அன்பாக்சிங் மற்றும் டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.